கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் பாகுபலி யானை வனத்துறைக்கு போக்கு காட்டி மீண்டும் அடர் வனத்திற்குள் சென்றதால் அதற்கு காலர் ஐடி பொருத்தும் பணிகள் 10 நாட்களுக்குள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையத்தில் கடந்த ஓராண்டாக விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் பாகுபலி யானைக்கு ரேடியோ காலர் ஐடி பொருத்தி கண்காணிக்க முடிவு செய்த வனத்துறையினர் நேற்று முன்தினம் அதற்கான பணிகளை தொடங்கினர். இதற்காக 3 கும்கி யானைகளை களமிறக்கிய நிலையில் பாகுபலி யானை தடமாறி சென்றது. நேற்று பாகுபலியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த வனத்துறையினர் மருத்துவ குழு உதவியுடன் காலர் ஐடி பொருத்தும் பணிகளை தொடர்ந்தனர். ஆனால் வனத்துறைக்கு போக்கு காட்டிய பாகுபலி மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றதால் காலர் ஐடி பொருத்தும் பணிகளை 10 நாட்கள் கழித்து தொடர வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். தண்ணீர் தொட்டிக்கு வரும் என்று எதிர்பார்த்தோம், பட் ஆனால் அது வரவில்லை. அது மீண்டும் வந்து சிறுமுகை அந்த இடத்திற்கு நோக்கி சென்று விட்டது. எனவே இப்போது அந்த யானை வந்து கண்டிப்பாக இன்னுமே இப்படி கண்டினியூ பண்ணனா இதே ஒரு சூழல் தான் இதாகும். அதனால் ஒரு 10 நாள் அதை வந்து நம்ம வந்து திரும்பியும் வந்து ஒரு குழுவுடன் வந்து அதை கண்காணித்து அதற்கடுத்து மீண்டும் வந்து இந்த பணியை வந்து தொடர வேண்டும். அடர் வனத்தை விட்டு பாகுபலி யானை வெளியே வந்தால் மட்டுமே காலர் ஐடி பொருத்தும் பணிகள் நடைபெறும். அதுவரை 5 மருத்துவர்கள் கொண்ட குழு தொடர் கண்காணிப்பில் ஈடுபடும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.